ஒப்புக்கொள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்து அந்த காரியம் இழந்து போகப்படப்படும் போது ரொம்ப மிகவும் வருத்தமாய் இருக்கும். இழப்பு ரொம்ப மிகவும் வருத்தமாய் இருக்கும். ஆனா இழந்து போன பின்புதான் நாம முந்திய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவோம். இருக்கப்படும் போது அதனுடைய காரியம் எப்பொழுதுமே எந்த மனிதனுக்கும் அதிக அருமை தெரியே தெரியாது. இழந்து போன பின்புதான் அதனுடைய அருமையை, அதனுடைய காரியத்தை அதிகமாக நாம நினைத்து நினைத்து பார்த்து கொண்டே இருப்போம். பிறகு என்ன செய்ய முடியும்? எல்லாமே இழந்து போய்விட்டமே, இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மூளையில உட்காராதபடிக்கு திரும்பவும் நம்மை அதே வேலைகளை செய்ய முடியும் என்ற காரியத்தை அதிகமாக நம்ம ஆவியை பலப்படுத்துகிறவர் நமது தேவன். தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும். ஒவ்வொரு சமயத்திலும் இழந்து போனதை போயிட்டுமே, இனி நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேல நாம் செய்தாலும் அது போல இருக்க, அது போல இருக்க, முந்தைய நாட்களில் நமக்கு நடந்தது போல இருக்காது, குறைவா வேணா இருக்கலாம், குறைவா நடக்கலாம், அப்படிதான் நம்ம நினைத்துக் கொண்டே இருப்போம். இல்ல, முந்தைய நாட்களை விட பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்ற காரியத்தை தேவன் பக்கமாக திருப்பப்பட்ட சிம்சோனின் வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிம்சோன் தனது வாழ்க்கையில மிகவும் பெலசாலியாக இருந்தான். அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த பலன், அதனால அவன் பெலசாலியாக இருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முதிர் வயதுல பிறந்தவன். முதிர் வயதுல அவன் பிறக்கல, பிறப்பிக்கப்பட்டான். தேவன் சொன்னார் அவனை முதிர் வயதாய் இருக்கிற மனோவா என்று சொல்லப்படுகிற தன்னுடைய தகப்பனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். இந்த முதிர் வயதுல உனக்கு பிள்ளை பிறக்காத நினைக்காத, நான் ஒரு பிள்ளை பிறப்பிக்க வைப்பேன். அந்த பிள்ளை சத்துருகளாகிய பெரிசரர்கள் மேல் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கத்தக்கதாக அவனை பிறப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். சொன்னது போலவே அவன் பிறப்பிக்கப்பட்டான். முதிர் வயதுல அவனுக்கு பிறந்த அந்த குழந்தை வளர்க்கப்படப்படும் போது அவன் தலைமை சவரன் கத்தி படக்கூடாது, அவன் முடிய எந்த காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தார். அப்படித்தான் வளர்த்திருந்தார்கள். அவனுடைய முழு பெறனும் அந்த முடியில சம்பந்தப்பட்டதாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் தன் சத்துருவிடத்துல எப்படி அவனுக்கு பலன் வருகிறது என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் தன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டான். அவனை பிடித்து அவன் முடியெல்லாம் அவன் சிறைத்து போட்டு விட்டார்கள். அவன் பலனெல்லாம் போய்விட்டது. பலனெல்லாம் போயிருந்த நாட்களிலே அவனுக்கு முடிய மாத்திரை எடுக்காம அவனை பிடித்து அவன் மறுபடியும் அவனுக்கு எழுந்து பார்த்து நம்மளை அழித்து விடுவானோ என்று பயத்துல ரெண்டு கண்களையும் பிடுங்கி விட்டார்கள். இப்பொழுது முடியும் இல்லாமல், பலனும் இல்லாமல், கண்களும் இல்லாமல் அவன் கைதியாக அவர்கள் நடுவில் ஒரு செத்த நாயை போல அவர்கள் நடுவில் இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த சிம்சோனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். திரும்ப அவனுடைய முடி முளைத்தது என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் நாயாதிபதிகள் புஸ்தகம் 16 குறித்து நம்ம பார்க்கிறோம். 22 வசனம் ஜட்ஜஸ் 16:22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கிற்று. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தலை முடியெல்லாம் சிரைக்கப்பட்ட பின்பு முளைத்தது. திரும்ப என்ற வார்த்தை ஆங்கிலத்திலேயோ மற்ற இடத்துல இல்லை. ஆனால் திரும்ப என்ற வார்த்தையே தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்துக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் திரும்ப என்ற வார்த்தை அங்கு எழுதப்படுவது நல்லதுதானே. ஏனென்றால் அது முந்திய முடிய போல இல்லை, பிந்தி திரும்ப அவனுக்கு முளைத்த முடிகள், அவனுக்கு திரும்ப அவனுடைய தலையில் இருந்து அவனுடைய முடி மறுபடியும் முளைக்கப்பட்டது என்றது குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லையா? அதனால் திரும்ப என்ற வார்த்தை எழுதப்படுவது தவறல்ல, அது சரியான வார்த்தையே. அல்லையா? வேதத்துல சிறந்திருந்து திரும்ப அவனுக்கு முடி முளைத்தது என்ற வார்த்தை மாத்திரம் அங்க தனியா
பிரத்யட்சமாக நமக்காக தனியா எடுத்து காட்டுறார் தேவாவியானவர். அவனுக்கு கொஞ்சம் முடி முளைத்திருக்கிறது. முடி முளைத்திருக்கிற இந்த நாட்களிலே அவனை தூக்கி சிறையில போடப்பட்டிருக்கிற அவர்கள் பெலிஸ்டர்கள் சும்மா இருக்காம நாம எல்லாருமே சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம எதிரியானவன் சிம்சோனு இன்னைக்கு பலனற்றவனாக, பார்வை இல்லாதவனாக, முடி இல்லாதவனாக, அவன் மொட்டையாக இருக்கிறான் என்று சொல்லி அதை சந்தோஷமா கொண்டாடுவோம் என்று சொல்லி யாவரும் சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய விருந்து செய்தார்கள். அவர்கள் விருந்து செய்யப்படும் போது அன்றைக்கு கல்யாண மண்டபம் இல்ல, பெரிய ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில யாவரும் கூடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வீட்டில 3000 பேர் கூடினார்கள். அந்த வீட்டில பெலிஸ்டர்கள் அதிகமாக, பெரிய பிரபுக்கள் முதற்கொண்டு கூடினார்கள், பெரிய அதிகாரிகள் எல்லாருமே அந்த வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது வெறும் தேவ வார்த்தையாக வாசிக்காம அதை நம்முடைய நினைவில் கொண்டு வந்து அதை வாசித்தோமானால் நமக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். 100 பேர் கொண்ட ஒரு வீட்டை, ஒரு ஹால் என்று சொன்னாலே அது மிகப்பெரியதாக இருக்கும். 1000 பேர் சொன்னால் இப்படி இருக்கும். 3000 பேர் அங்க கூடியிருக்கிற ஒரு பெரிய வீடு என்று நம்ம பார்க்கிறோம். 3000 பேர் கொண்ட பெரிய வீட்டிலே எல்லா பிரபுக்களும், எல்லா விதமான பெலிஸ்தருடைய முதன்மையான பிரபுக்கள் எல்லாருமே அங்க கூடியிருக்கிறார்கள். ஸ்ரீகள் முதற்கொண்டு யாவரையும் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் என்று அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படி 3000 பேர் கூடி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் சந்தோஷம் கணிவதற்காக முடியல, அந்த சிம்சோனை அழைத்து கொண்டு வாங்க, அவன் நமக்கு முன்னாடி வேடிக்கை காட்டட்டும் என்ற வார்த்தையை சொல்லிட்டார்கள். எப்படி இருக்கும், ஒரு வீரனாய் இருந்தவன் இன்னைக்கு வேடிக்கை காட்டத்தக்கதாக அவனை அழைத்தார்கள். வேடிக்கை காட்டத்தக்கதாக எப்படி இருக்கும், ஒரு வேடிக்கை காட்டுகிற ஒரு பொம்மையை போல அவர்கள் கண்கள் முன்னாடி பரியாசக்காரனாக மாறிவிட்டான். அவனை அழைத்துக் கொண்டு வரும்போது அவனுக்கு பார்வை இல்லாததனால அவனை ஒரு சிறிய ஒரு இளைஞனை அவன் கையில கொடுத்து அவனை நடந்து கொண்டு வரும்படியாக கொடுத்திருந்தார்கள். அந்த இளைஞர்கிட்ட இந்த சிம்சோன் கேட்டுக்கொண்டான், என்ன செய்யணும், இங்க வேடிக்கை காட்டணுமா, அதுக்காக உன்னை அழைத்துக் கொண்டு வர சொல்கிறார்கள் என்று சொல்லி அவன் அழைத்துக் கொண்டு போறது கொடுத்து பார்க்கிறோம். அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, ஒரு பெரிய வீட்டுல, அதுதான் பெரிய வீடு, பெரிசர்ல பெரிய வீடு, அது 3000 பேர் கூடி இருக்கிறாங்க, அது பெரிய வீடு, அந்த வீடு பெரிய வீட்டு, அந்த எல்லாருமே கூடியிருக்கிறாங்க பிரபுக்கள் என்ற வார்த்தைய அவனுக்கு பார்வை இல்லாதனால, பார்க்க முடியாதனால, இந்த பிள்ளையாண்டான் மூலமாக தெரிந்து கொண்டதனால உடனே அவன் கேட்டான், இவ்வளோ பெரிய வீட்டையும் தாங்குற தூண் எது அப்படின்னு கேட்டான். அதோ அங்க இருக்கிறது, அந்த தூண் மத்தியிலே இருக்கிறது, அந்த இடத்துல என்னை கொண்டு போயேன் அப்படின்ட்டு வார்த்தைய அந்த பிள்ளையாண்டான் கிட்ட சொல்லிக் கொண்டான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று இந்த பிள்ளையாண்டனுக்கு தெரியாது. உடனே அந்த பிள்ளையாண்டன் கையை பிடித்துக் கொண்டு அந்த வீட்டையே முழுமையாக தாங்கிக் கொண்டிருக்கிற ரெண்டு பில்லர், ரெண்டு அவன் தூண்கள், அந்த ரெண்டு தூண்கள் கிட்ட என்னை கொண்டு போய் அங்க நான் வேடிக்கை காட்டுகிறேன் என்று சொன்ன உடனே அங்கே கொண்டு போய் விட்டு விட்டான் அந்த பிள்ளையாண்டான். உடனே அவன் வேடிக்கை காட்ட ஆரம்பித்து விட்டான். வேடிக்கைன்னா எப்படி இருக்கோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான் என்ற வார்த்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வேடிக்கை காட்டப்படும் போது என்ன நடந்தது, வேடிக்கை காட்டுவதற்காக அவன் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். கண் இல்லாத குருடர், மொட்டை, இன்னைக்கு மொட்டையா இருக்கிறவன், இன்னைக்கு கொஞ்சமா முடிமுளைத்து இருக்கிறவன், அந்த இடத்துல வேடிக்கை காட்டத்தக்கதாக அவனை வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றது குறித்து கொஞ்சம் நல்லா கவனித்து நம்ம பார்க்கலாம். 28வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16 அதிகாரம் 28 வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி என்று சொல்லி அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். அங்க சிம்சோன் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து நம்ம பார்க்கிறோம். தன்னை உண்டாக்கினவரும், தன்னை நடத்தின, தனக்கு பலத்தை கொடுத்த அந்த தேவனை நோக்கி
ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி ஏறெடுக்கிற இந்த ஜபம் எப்ப ஏறெடுத்தான் என்றதை கொஞ்சம் உங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க. அந்த மேல வசனத்தை வாசித்தோம்னா 16:27 எல்லாருமே அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், அவன் வேடிக்கை காட்டிக் கொண்டே இருந்தான். கவனமா கேளுங்க, வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கனால்தான் வேடிக்கை பார்த்தார்கள் என்ற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் எப்படி ஜெபிச்சான்? சத்தமா ஜெபிச்சிருப்பானா? ஜெபித்தா எல்லாரும் கேட்டிருப்பார்கள். ஆமென். அதனால அங்க வாயத்திலிருந்து ஜெபித்ததாக வேதத்துல இல்ல. ஆமென். அவன் ஜெபித்திருந்தா பக்கத்துல இருக்கிற பிள்ளையானாலே சொல்லியிருப்பான். அவன் ஒரு பெலிஸ்தர், உடனே சொல்லிடுவான். இவன் ஜெபம் பண்ற பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஏதோ ஒன்று சொல்லி இருப்பான். அந்த வேதத்துல அவன் சத்தமாக ஜெபித்ததாகவோ அங்கே இல்ல. ஆனா ஒண்ணு நல்லா தெளிவா தெரிகிறது, 27-28 ரெண்டு வசனத்தை கவனித்து நீங்க பாத்தீங்களா என்று சொன்னால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க. வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள், இவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறான், ஆனால் இவன் உள்ளத்துல தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். 3000 பேருடைய கண்கள் சிம்சோனை பார்த்து கொண்டிருக்கிறது, இவன் ஒருத்தனை கூட பார்க்கவே இல்லை. கண்ணு இல்லையே, எப்படி பார்ப்பான்? ஆனா பார்த்தான் அவங்களே இல்ல தேவனை, இல்லையா? கர்த்தர் நல்லவர், தேவனை பார்த்துக் கொண்டே இருந்தான். எல்லாரும் அவனுடைய வேடிக்கை பார்க்க காட்டுகிறது தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இவனுக்கோ ஒருத்தர் கூட தெரியல, இவனுக்கு கண்ணு இல்லை. ஆனா மனக்கண்களை திறந்தான், இருதயத்த கண்களை திறந்தான், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்துட்டான். இல்லையா? இப்படி இருக்கும். சில சமயத்துல அநேக பேர் சொல்லுவாங்க, வீட்டுல முட்டி போட்டு யாருமே இல்லாத நேரத்துல நல்லா ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஜெபிச்சேன், அவன் நடந்து கொண்டே ஜெபிச்சேன், நான் வேலை செய்து கொண்டே ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. சிம்சன் கூட அப்படித்தான் செய்திருக்கிறான். கவனத்துக்கு கொண்டு வாங்க, வேடிக்கை வெளியில காட்டிக் கொண்டு இருக்கிறான், உள்ளத்திலேயோ தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். செலவிடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக வேடிக்கை, ஆனா உள்ளத்திலேயோ தன் இருதயத்தை முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேடிக்கையாக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்துல இப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்கை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 10:33 33வது வசனத்துல பாடுகளை சந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் கொஞ்சம் வாசிப்போம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். வேதத்துல சொல்லப்படுது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கவனமாக செய்கிறீர்கள், தேவனுக்கு என்று நீங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தை தான் அங்க எபிரேயர் எழுதுறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். நல்லவர், ஒரு பக்கம் மற்றவங்களுக்கு நம்ம வேடிக்கையா இருக்கலாம், மற்றவங்க முன்னாடி நாம சொல்ற வேலையெல்லாம் நம்ம செய்கிறதா இருக்கலாம், மற்றவங்க முன்னாடி நாம செய்யற வேலைகளும் அவர்கள் பார்வையில அற்பமாய் இருக்கலாம். ஆனா நாம நம்முடைய இருதயத்தை வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனின் பக்கமாக செறித்து இருக்கிறது அவனுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமென். வேதத்துல சொல்லி இருக்கிறார், நீங்க அப்படியாக நடந்து கொண்டீங்களே, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க வேடிக்கையா இருந்தாலும் ஆனால் உங்களுடைய வேலைகளை தேவன் பக்கமாக உங்கள் இருதயத்தை திருப்பி செய்து கொண்டிருக்கிறீர்களே என்ற வார்த்தை குறித்து அங்க வாசிக்கிறோம். இத பவுலும் தன்னுடைய வாழ்க்கையை கொரிந்து சபைக்கு சொல்லப்படும் போது இப்படியா சொல்றார். கொண்டு கொரிந்திய 4:9 இந்த வார்த்தையை குறித்து நம்ம கவனிக்கிறோம். கொண்டு கொரிந்திய 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வேதத்துல அங்க சொல்லி இருக்கிறார், எங்களை மரணத்துக்கு தேவன் குறிக்கப்பட்டு இருக்கிறது போல வைத்திருந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி உலகத்துக்கும் மனுஷர்களுக்கும் தேவதூதருக்கும் வேடிக்கையாக காணப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்கிறார், மற்றவர்களுக்கு முன்பாக நான் வேடிக்கையாக
காணப்பட்டு இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டிய அந்த செயல் ஜபம் தேவனுடைய ஊழியம் ஒருபோதும் நிற்காதபடிக்கு அங்க கனமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஹலலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டே ஜெபிக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க ஜபத்துக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க. ஆமென். வீட்டுல சொல்லுவாங்க வேலையே சரியா இருக்கு, எங்க ஜெபிக்க முடியும், எங்க ஜெபிக்க முடியும். சிம்சோனை பார்த்துக் கொள்ளுங்க, ஒரு பக்கம் 3000 பேருக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறான், தன் இருதயத்திலேயோ கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பாரா, கேட்டுடுவாரா? கேட்டாரே, ஹல்லேலூயா, கேட்டிருக்கிறாரே. நம்ம இருதயம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம வேடிக்கை காட்டத்தக்கதாக அழைக்கப்பட்ட நாம வேடிக்கையாக இருக்கலாம், ஆனா நம்ம இருதயம் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். ஜெபித்து அவன் அதற்கு பிறகு அந்த தூண்களை பிடித்து விட்டான். ஜெபித்த பிறகுதான் அந்த தூண்களை போய் பிடித்துக் கொண்டான் என்ற வார்த்தை கொடுத்து அடுத்த வார்த்தை 29வது வசனம் நியாயாதிபதிகள் 16 நம்ம வாசிக்கிறோம். 30வது வசனத்துல அந்த ரெண்டு தூண்களையும் பலமாய் பிடித்து இழுத்தான், அதை தள்ளி விட்டான், அந்த பிள்ளைகளை உடைத்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கண்ணு இல்ல மொட்டையா இருக்கிறான், பலன் இல்ல அவனுக்கு, முடியல தான் அவனுக்கு பலன், அந்த முடியும் சிறைக்கப்பட்டது, முடி இல்ல. இப்ப இவன் பண்ண ஜபம் இத்தனால இவர் சரியா ஜெபிக்கவே மாட்டார் அண்ணன். ஆனா இன்றைக்கு அவர் ஜெபிச்சிருக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்டுட்டு அந்த பிள்ளைகளை அசைச்சா அசைஞ்சிடுமா? அவர் செய்த ஜபம் நிச்சயமாக தேவன் கேட்டிருப்பார் என்று விசுவாசித்து போய் பிள்ளரை போய் அந்த இரண்டு தூண்களை பிடித்து முற்றமாக அசைக்க ஆரம்பித்தான். அந்த பிள்ளை கீழே விழுந்து மொத்தமாக வீடே இடிந்து 3000 பேர் மரித்தார்கள் என்று 30வது வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தர் நல்லவரா? ஆமே. அவனுக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? மற்றவங்க முன்னாடி வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிற அவன் இருதயத்தில் ஜெபத்தை தேவன் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு அந்த பிள்ளரை போய் அந்த தூண்களை போய் பிடித்து அசைத்திருக்கிறானே, கர்த்தர் நல்லவர். அவனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்றது அவன் இருதயத்தில் எப்படி தோன்றிட்டு? அவன் முடியலதான் இறந்து போயிட்டேனே, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? என் முடியலதானே வெள்ளம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியுமே, அந்த ரகசியத்தை நான் சொன்னதுனாலதானே சிரித்து விட்டார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை. திரும்ப அவனுக்கு முளைக்கப்பட்ட சின்ன முடி பெரிய காரியத்தை செய்தது. கர்த்தர் நல்லவர். சின்ன ஜபம் பெரிய காரியத்தை செய்தது, பெரிய வேலை. அவன் உயிரோடு இருந்து கண்கள் இருந்து முடி இருக்கப்படும் போது அவன் கொன்றதை பார்க்கிலும் இன்னைக்கு சாகப்படும் போது அதிகமான பேரை கொன்றான் என்று 30வது வசனத்தை வாசிக்கிறோமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கண்கள் இருக்கிறான், முடி இருக்கிறான், தேவனை நோக்கி உன் இருதயத்தை செலுத்தலன்னா அந்த காரியம் ஜெயமா இருக்காது என்று நமக்கு தெரியும். தேவனை நோக்கி ஜெபிக்கப்படும் போது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், பார்வை இல்லாம இருக்கலாம், முடி இல்லாம இருக்கலாம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றது மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இறந்து போன பிளத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொண்டானே, இறந்து போன பிளத்தை திரும்ப பெற்றுக்கொண்டானே. அதிக அவனுக்கு முடி இருக்கப்படும் போது பார்வை இருக்கப்படும் போது விட இன்னைக்கு சின்ன முடி முளைத்தது அவ்வளவுதான், பெரிதானதற்கு வசனம் இல்லை, சின்னதா முளைத்தது, முளைத்த அந்த சின்ன முடி என்றுதான் அப்போஸ்தலர்கள் 16:22 வாசித்தோமே. அந்த வார்த்தைக்கே அந்த சின்ன முளைத்த அந்த முடிக்கே இவ்வளவு பெரிய பிற்காலத்துல பெரிய ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோமே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்து விட்டே இதுக்கு பிறகு என்னால் ஒன்னும் செய்ய முடியாதுன்றது மாத்திரம் நினைத்துக் கொள்ளாத, திரும்பவும் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டு உன்னை பலப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோமே, ஒருவேளை செய்தா கூட முன்பு போல இருக்காது அப்படின்றது மாத்திரம் ஒருபோதும் நினைக்காதீங்க. அதை விட பெரிதாக செய்ய முடியும் என்றது காட்ட கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? அதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிம்சோனுக்கு முன்னாடி செய்த காரியத்தை விட அதிகமான பெரிய காரியங்களை செய்து காண்பித்திருக்கிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லியிருக்கிறார், தேவக்கிருபையினால
இறந்து போயிட்டேன், சொந்து போகாத, என் பலன் இறந்து போயிட்டேன், இனி என் பலன் எனக்கு இல்லை, நான் பலனற்றவனாக இருக்கிறேன், இனிமேல் நான் வேலை செய்ய முடியாது, நான் வேலை செய்தாலும் முன்பு போல எனக்கு இருக்காது, அப்படி என்ற வார்த்தை மாத்திரம் எப்பொழுதும் சொல்லிடாதீங்க. கத்த நல்லவர், கத்த நல்லவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைய கவனித்து கவனமாக கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம், நல்லா கவனமாக கேட்போம். ஆதியாகம 22:1 வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி என்று அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து கவனமாக கேட்போம். தேவக்கிருபையால பலன் இல்லாதபடிக்கு வயது கடந்த பிறகு பெற்றெடுத்த அந்த பிள்ளையை நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படப்படும் போது ஒரு செலுத்துகிறதனே செலுத்தி விடுவேனே அப்படிதான் சொன்னான். காரணம் என்னதுன்னு சொன்னா, தன் இருதயம் முழுக்க தன் மகன் மேல வைக்கல, தேவன் மேல வைத்திருந்தான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு பலத்து மேல, பிள்ளை மேல, பொருட்கள் மேல வைக்கிறதுனாலதான் நாம் இறக்க வேண்டியதா மாறிடுது. ஆபிரகாம் விசுவாசித்த தகப்பன், அவன் அப்படி செய்வே இல்லை. தனக்கு கிடைச்ச பொருட்கள் மேல அவன் இருதயத்தை வைக்காம தேவன் மேலே தன் இருதயத்தை வைத்திருந்தான். அல்லேலூயா. முன்னாடி அடுத்த அதிகாரத்தை முன்னாடி கொஞ்சம் வாசிப்போம். 21:1 வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிப்போம். தாம் சொன்னபடியே, எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், 75 வயதுல சொன்னார் கர்த்தர், 100 வயதுல அவனுக்கு பிள்ளையோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப கூட சொல்றேன், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா செய்து முடிப்பார். நம்மளுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, கர்த்தர் தருகிற பலத்து மேல நம்பிக்கையாக இருங்க. விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. வேதவசனம் தெளிவா சொல்லியிருக்கிறார், எப்பவுமே கவனமாய் இருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம இருதயத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, தன்னுடைய பலத்து மேல நம்பிக்கையா இருக்காதீங்க. தேவிக்கிறனால இந்த சிம்சோன் கர்த்தர் தந்த பலத்து மேல நம்பிக்கையா இருந்தான், கர்த்தர் மேல வைக்கல. இப்ப தன் பலத்தை கொடுத்த ஆண்டவருமே கர்த்தர் மேல் தன்னுடைய இருதயத்தை வைத்தான். முன்பு செய்ததை விட இப்ப அதிகமாக அவனுக்கு வேலை செய்யப்பட்டது. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு கிஃப்ட் தேவன் கொடுக்கிறாரு, தேவனுமே கிஃப்டா இருக்கலாம், அந்த கிஃப்ட் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, தேவன் மேலே நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. வரங்கள் மேல தன் கொடுக்கப்பட்டிருக்கிற வித்தியாசமான வரங்கள், வித்தியாசமான காரியங்கள், இவைகள் மேல நம்பிக்கொண்டு முடிவில அந்த அந்த காரியங்களை இழக்கப்படப்படும் போது மிகவும் வருத்தப்படுவாங்க. தேவனை விட்டு விட்டு தேவன் கொடுத்த அந்த கிஃப்ட் மேல நம்பிக்கையா இருந்த சிம்சோனை போல நீங்களும் நானும் மாறிடாதீங்க. எப்பொழுதும் இந்த கிஃப்டை தருகிற, இவரெல்லாம் செயல்படுத்துகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் வித்தியாசமாக இருங்க. எப்பவுமே தேவனே உங்களால எல்லாம் செய்ய முடியும், உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும், உங்களால செய்ய முடியாது என்ற காரியம் என்றது ஒன்றுமே இல்லை. உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற காரியத்தை கொடுத்துதான் நாம் கவனமாக இருப்போம். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல இழந்து போயிட்டேனே, பலன் இழந்து போயிட்டேனே சொல்லிடாத. ஆபிரகாமுக்கு வயது அதிகமாக 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 அவனுக்கு பலன் குறைந்ததுன்னு சொல்லப்படல, ஆசீர்வாதமும் நன்மையும் பெருக 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 ஆரம்பித்தது. சிம்சோனுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னார், கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட் மேல அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். எப்படியும் எனக்கு தான் கிஃப்ட் இருக்குத, நான் பெருசரை ஜெயிச்சிடுவேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். அவனுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலன் பறிபோகப்படும் போதுதான் தேவனே என்று கூப்பிட்டான். தேவனே நான் உங்கதான் தேடுறேன் ஐயா, இன்னைக்குதான் நான் உங்களை தேடுறேன். ஹல்லேலூயா.
அத்தன் நல்லவ யுக்தி மேல அல்ல, தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. தேவனுடைய தேவன் உனக்கு கொடுத்த கிஃப்டை பார்க்கணும், அதிகமான கிஃப்டை தேவன் தாமே தர வல்லவராய் இருக்கிறார். சின்ன முடி இப்பதான் தேவனை நோக்கி அவன் சார்ந்து ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு இத்தனை நாள் கொடுக்காத ஒரு பலனை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரே. இப்ப கூட உனக்காக அநேக காரியங்கள் தேவன் இடத்துல வைத்திருக்கிறார். நீ நினைக்கிற ஐயோ நான் இதெல்லாம் இழந்துட்டனே, நீ இழந்திருக்கிறான், தேவனை ஒருபோதும் இழந்துடாத. எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நீ எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் இந்த தேவன் மாத்திரம் ஒருபோதும் இழந்துடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்ப வாசிப்போமே ஆதியாகமம் 24 முதலாவது வசனத்தை வாசிப்போமே. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எப்படி இருக்கு பாருங்களேன், அந்த வசனத்தை கவனிங்களேன். கர்த்தர் சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை சொல்லாம அவன் வயது கடந்து முதிர்ந்தவனானான். அந்த வார்த்தையை சொல்லி ஒரு பலவீனமான ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த சொல்ற வார்த்தை அதிகமான ஆசீர்வாதம். வயது கடந்து போச்சு, பலவீனம் ஆயிட்டான், இனி இவனால எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது அப்படின்னு நினைப்ப இருக்கக்கூடாது. அவனுக்கு முழுக்க முழுக்க தேவன் மேலதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அத்தன் நல்ல தன் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை மேலேயோ தன்னுடைய ஆசீர்வாதத்து மேல இல்ல. தேவன் எப்பொழுதும் மாறாதவர், அவர் எப்பொழுதும் பலன் உள்ளவர். அந்த தேவன் மேலேயே என் இருதயத்தை நம்பியிருப்பேன் சொன்னான். இன்னைக்கு தேவன் மேல நம்பிக்கையா நாம இராம சிம்சோன் இன்னைக்கு முதல் தடவையாக தேவனை கூப்பிட்டான். இத்தினால் தனக்கு இருக்கிற பலத்தை நம்பி இருந்தான், இன்னைக்கு தேவனை நம்பி செய்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை நம்பி செய்த வேலைகள் நடந்தது. கொஞ்சம் தன்னை உண்டாக்கின, தன்னை அழைத்த, தன்னை பிறப்பித்த தேவனை நோக்கி அவன் நம்பிக்கை வைக்கப்படும்போது இத்தனை நாட்கள் செய்யாததை அதிகமாய் செய்தான் என்று நியாயாதிபதிகள் 16:30 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரே. இப்ப நீங்களும் நானும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கலாமா? இழந்து போன பொருட்கள் எல்லாம் போய்விட்டதே, வெளன் போய்விட்டது, வயது போய்விட்டது, என்னுடைய காரியம் எல்லாம் போய்விட்டது என்று பார்க்காத. உன்னை விட்டு தேவன் போகவே இல்லை. இப்ப கூட என்னை நீ சார்ந்து கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு நீ பார். உன் வாழ்க்கையில இன்னால வரைக்கும் நீ கண்டிருந்த பலன்களை பார்க்கணும். அந்த பலத்தை உண்டாக்கின அந்த தேவன் அதிக பலத்தை கொண்டு உன்னை கொண்டு திரும்ப அதிகமான பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருடைய நாமத்திற்கே மகிழ்ந்ததாகட்டும். திரும்ப உன் வாழ்க்கை திருகப்பணுவதாக. கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தோடு வைப்பாராக.